டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி வனத்துறையின் மிருக டாக்டராக 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே வந்தவர். காட்டு மிருகங்களுக்கும் பழக்கப்பட்ட மிருகங்களுக்கும் மருத்துவ உதவி அளிப்பது அவரது வேலை. ஆனால் மெல்ல மெல்ல யானைகளுக்குரிய சிறப்பு மருத்துவராக அவர் ஆனார். தமிழக வனத்துறையில் யானைகளை பற்றி நன்கு அறிந்த மருத்துவ நிபுணர் அவர்தான் என்று ஆன பின்னர், எங்கே யானைக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அவர்தான் செல்ல வேண்டும் என்ற நிலை வந்தது. இந்தியாவில் மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் உலகத்தில் பல நாடுகளுக்கும் உள்ள யானைகளுக்கு அவர்தான் மருத்துவ ஆலோசகர். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி 1000க்கும் மேற்பட்ட யானைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார் என்றார்கள். 300க்கும் மேற்பட்ட யானைகளுக்கு பிரசவம் பார்த்திருக்கிறார். 100க்கணக்கில் யானை சடலங்களை சவப்பரிசோதனை செய்திருக்கிறார். யானை சடலங்களை சவப்பரிசோதனை செய்வதற்கு இப்போதிருக்கும் முறைமையே அவர்தான் உருவாக்கினார். யானைகளின் உடலுக்குள் உலோக எலும்புகளை பொருத்துவதே 10 முறைக்கும் மேலும் வெற்றிகரமாக செய்திருக்கிறார். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள் தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்று உள்ளது. கிட்டத்தட்ட அதே குறிப்புகளின் இன்னொரு வடிவமே காசிரங்கா காண்டாமிருகங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்கிறார்கள். உலகமெங்கும் யானை விரும்பிகளுக்கும் யானை ஆராய்ச்சியர்களுக்கும் அவர் டாக்டர் கே. 100க்கணக்கான நூல்களில் அவரை பற்றி எழுதியிருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற வன ஆவண நிபுணரான ஹாரி மார்ஷல் அவரை பற்றி டாக்டர் கே என்ற பெயரில் பிபிசிக்காக ஆவணப்படம் ஒன்றை எடுத்திருக்கிறார். ஒரு சமகால வரலாற்று மனிதர் அவர். நான் மேலும் 2 வாரம் கழித்து யானை முகாமுக்கு ஜீப்பில் சென்றபோது டாக்டர் கே என் எதிரே ஜீப்பில் சென்றார். என் ஜீப்பை ஒதுக்கி அவருக்கும் இடமளித்த போது அவர் என்னை பார்த்து புன்னகை செய்துவிட்டு மாரிமுத்துவிடம், என்ன மாறி காணோமே என்றார். வரேனையா என்றான் மாரிமுத்து. வரச்ச இஞ்சி இருக்குன்னா கொண்டு வா என்றார். மீண்டும் என்னை நோக்கி சிரித்துவிட்டு சென்றார். மீசையில்லாத நீளவாட்டு முகம், முன்னெற்றியும் வழுக்கையும் ஒன்றாக இணைத்திருக்க இரு பக்கமும் அடர்த்தியான நரைமயிர் கற்றைகள், எடுப்பான மூக்கு, உற்சாகமான சிறுவனின் கண்கள், காதுகளில் முடி நீட்டிக்கொண்டிருந்தது. சிறிய வாய்க்கு இரு பக்கமும் ஆழமான கோடுகள் விழுந்து அவருக்கு ஒரு தீவிர தன்மையை அளித்தனர். ஆனால் சிரிப்பு நேர்த்தியான பற்களுடன் பிரியமானதாக இருந்தது. அவர் சென்று விட்ட பின்னர் தான் அவருக்கு நான் வணக்கம் சொல்லவோ திரும்பி புன்னகை செய்யவோ இல்லை என்று உணர்ந்தேன். நாக்கை கடித்து கொண்டு ச என்றேன். சார் என்றான் மாரிமுத்து. எறும்பு என்றேன். ஆமாம் சார், பூ முழுக்க எறும்பாயிருக்கு, மேலே விழுந்தா நல்லாவே கடிச்சிரும், சின்ன இரும்பா இருந்தாலும் கடிச்ச இடம் தடிச்சிரும் சார். ஆமாம் சார். நான் 15 நாட்களாக அவரை பற்றி மட்டும்தான் நினைத்து கொண்டிருந்தேன். அவரை மனக்கண்ணில் மிக துல்லியமாக பார்த்து விட்டிருந்தேன். ஆனால் நேரில் சந்தித்த போது என் பிரக்ஞை உதிர்ந்துவிட்டது. புத்தகத்தில் இருக்கும் படம் சட்டென்று நம்மை நோக்கி புன்னகை புதிர்ந்தது போன்ற அதிர்ச்சி. அவர் என்ன நினைத்திருப்பார்? சட்டப்படி நான் அவரை விட பெரிய அதிகாரி, அதிகார தோரணை என்று நினைத்திருப்பாரோ, புண்பட்டிருப்பாரோ? ஆனால் அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்காதவர் என்று அவரது முகம் சொன்னது. மீண்டும் அவரை சந்திக்க வேண்டும். அவர் மேல் நான் கொண்டிருக்கும் மதிப்பை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். உண்மையில் உடனே ஜீப்பை திருப்ப சொல்ல நான் விடுத்தேன். துணிவு வரவில்லை. அப்படியே மேலும் 10 நாள் போயிற்று. அந்த ஒவ்வொரு நாளும் 100 முறை பல்வேறு சொற்களில் அவரிடம் மன்னிப்பு கேட்டு விட்டிருந்தேன். ஆனால் அவரை நேரில் சந்தித்து என்னால் பேச முடியும் என்றே தோன்றவில்லை. 2 முறை அவரது குடியிருப்புக்கு அருகே வரை ஜீப்பிலே சென்று விட்டு திரும்பி வந்தேன். என்னுடைய தயக்கம் எதனால் என்று எனக்கே தெரியவில்லை. காட்டில் யானை டாக்டர் என்றால் அத்தனை பேருக்குமே பிரியமும் நெருக்கமும் தான் இருந்தன. பாதி பேர் அவரிடம்தான் காய்ச்சலுக்கும் காயங்களுக்கும் மருந்து வாங்கி கொண்டிருந்தார்கள். தினமும் காலை ஆதிவாசி கிழவிகள் கைகளில் புட்டிகளுடன் பழைய கம்பளிகளை போர்த்தி கொண்டு அவரது குடியிருப்புக்கு மருந்து வாங்கி செல்வதை பார்த்தேன். அவளுகளுக்கு ஒரு சீக்கும் கிடையாது சார். ஆனை டாக்டர் கொடுக்குற ரொட்டியையும் மாவு சீனியையும் திங்கிறதுக்காக போறாளுங்க. ஆமாம் சார் என்றான் மாரிமுத்து. ஆஃபீஸ் கிளர்க் சண்முகம், உண்மைதான் சார். அவர் என்ன ஏதுன்னு கேட்பார். இவளுக கொஞ்ச நேரம் ஏதாவது பிளாக்கானம் வச்சா அதை பொறுமையாக கேட்டு நல்லதான் 4 வார்த்தை சொல்லுவார். அதுக்காக போறாளுங்க என்றான். ஆனால் கைராசிக்காரர், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு கூட காலிலே கட்டி வந்தப்போ
அவருதான் கீறி மருந்து போட்டு சரி பண்ணினார். எல்லாம் மாட்டு மருந்து சார் என்றான் மாரிமுத்து. யோ என்றேன். சண்முகம், உண்மைதான் சார், பெரும்பாலும் மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் ஒரே மருந்து தான். டாக்டர் டோஸ் குறைச்சு கொடுப்பார். சில சமயம் சும்மா தண்ணி ஊசி போட்டுட்டு சுக்கு மிளகுன்னு ஏதாச்சும் பச்சிலையை கொடுத்து அனுப்பிடுவார். மாரிமுத்து, ஆனை டாக்டர் ஆனைக்கே மருந்து கொடுக்குறாரு, அப்புறம் இத்தனோண்டு மனுஷ பையங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன, ஆனை பெருசா மனுஷன் பெருசா? ஆமா சார் என்றான். ஒருமுறை அவரது ஜீப் சாலையில் செல்ல ஊழியர் குடியிருப்பின் குழந்தைகள் ஆனையிலாக்கிட்டார் என்று கூவியபடி ஜீப்புக்கு பின்னால் ஓடியதை கண்டேன். அவர் ஜீப்பை நிறுத்தி ஒவ்வொரு குழந்தையிடமாக ஏதோ கேட்க அவர்கள் வளைந்து நெளிந்து கண்களையும் நெற்றிகளையும் சுருக்கி ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொண்டு பதில் சொன்னார்கள். நடுநடுவே கிளுகிழவென்று சிரித்தார்கள். அவர் கிளம்பிச் செல்வது வரை ஜீப்பை அணைத்துவிட்டு அங்கேயே நின்று கவனித்த பின் நான் கிளம்பினேன். அவரது எளிமையும் அர்ப்பணிப்பும் பற்றிய சித்திரங்களே எனக்கு கிடைத்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த சித்திரங்கள் தான் என்னை அவரை சந்திக்க விடாமல் செய்தன. நான் அறியாத ஒரு வரலாற்று காலகட்டத்தில் இருந்து கொண்டு அவர் என்னை பார்க்கிறார் என்று தோன்றுமோ? அசோகரோ அக்பரோ காந்தியோ என்னிடம் பேச ஆரம்பிப்பது போல. எப்படி அதை எதிர்கொள்வது? என்னிடம் சரியான வார்த்தைகள் இல்லை. ஆனால் நான் அவரிடம் பேச வார்த்தைகளை தயாரித்து கொண்டேன். விதவிதமான மனக்கோலங்கள். கொஞ்ச நாளில் நான் அதை ரசிக்க ஆரம்பித்தேன். அதிலேயே ஆழ்ந்திருந்தேன். அவரை தற்செயலாகத்தான் நான் சந்திக்கப் போகிறேன் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நடந்தது. ஜீப்பில் இருந்து இறங்கி காட்டை பார்த்து கொண்டிருந்த போது பெரிய முரத்தால் வீசுவது போன்ற ஒளி கேட்டு மேலே பார்த்தேன். கிரேட் ஹார்ன்பில் பறவையொன்றைக் கண்டு வியந்து அப்படியே முன்னகர்ந்தேன். உயரமான மரத்தின் கிளையில் சென்று அமர்ந்தது. அதை நான் நன்றாக அறிவேன் என்றாலும் பார்த்ததில்லை. வெள்ளை வேட்டிக்கு மேல் கருப்பு கோட்டு போட்ட வழுக்கத்தலை மனிதரை போன்ற பறவை. துப்பறியும் சாம்புவின் கேலி படம் நினைவுக்கு வந்தது. பெரிய வான்கோழி அளவு இருந்தது. அது பறந்து வந்து கிளையில் அமர்ந்த போது கரிய சிறகுகளின் வீச்சகலம் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. பெரிய மர அகப்பையில் மண்டையில் கவிழ்த்தது போன்ற அழகுடன் வந்து கிளையில் அமர்ந்து லாவ் என்று அகவியது. கிரேட் ஹார்ன்பில் எப்போதும் துணையுடன் தான் இருக்கும் என்று தெரியும். மேலே இருப்பது ஆண் பறவை, அப்படியானால் கீழே எங்கேயோதான் பெண் இருக்கிறது. கண்களால் தேடிக்கொண்டே இருந்தபோது அதை கண்டேன். புதர்களுக்குள் அமைதியாக அமர்ந்திருந்தது. சரியாக தெரியவில்லை. பக்கவாட்டில் நகர்ந்தேன். என்ன நடந்ததென்றே தெரியவில்லை. மின்னதிர்ச்சி போல இருந்தது. என் உடம்பு முழங்கை திகுதிகுவென்று எரிய ஆரம்பித்தது. நமைச்சலா எரிச்சலா காந்தலா வலியா என்று தெரியாத நிலை. அந்த செடியை பார்த்ததுமே தெரிந்துவிட்டது. செம்பருத்தி இலையின் வடிவமுள்ள ஆனால் நுண்ணிய பூமுட்கள் பரவிய தடித்த இலை. செந்தட்டியா? என்ன செய்வதென்றே தெரியவில்லை. செந்தட்டி சிறியதாக இருக்கும். இது இடுப்பளவுக்கு மேல் உயரமான செடியாக பெரிய இலைகளுடன் இருந்தது. வேறு ஏதாவது விஷச்செடியா? கணந்தோறும் அரிப்பு ஏறி ஏறி வருவது போல தோன்றியது. அரிப்பை விட அச்சம்தான் என்னை பதற செய்தது. நேராக பக்கத்தில் இருந்த குடியிருப்புக்கு போய் மாரிமுத்துவை பார்த்தேன். ஆனை டாக்டர் கிட்ட காட்டுவோம் சார் என்றான். இல்ல வேற டாக்டர் கிட்ட காட்டலாமே என்றேன். அதுக்கு ஊருக்குள்ள தான் போகணுமே. இவர் இங்க தானே இருக்காரு. 5 நிமிஷத்துல பார்த்து ஒரு ஊசியை போட்டா போறோம். நீங்க பாத்தீங்கன்னா டவுன்ல இருந்து வந்திருக்கீங்க. நாங்க இங்கேயே கிடக்கோம். எங்களுக்கு ஒன்றும் ஆவறதில்ல. ஆமா சார் என்றான். மறுப்பதற்குள் அவனே ஏறி அமர்ந்து வண்டியை ஓட்டி டாக்டர் கே இடம் கூட்டிக் கொண்டு சென்று விட்டான். அதுவும் நல்லதற்குத்தான் என்று நினைத்து கொண்டேன். இப்போது அவரை பார்ப்பதற்கு ஒரு இயல்பான காரணம் இருக்கிறது. டாக்டரை பார்ப்பதற்கு நோயாளிகளுக்கு உரிமை உண்டுதானே. ஆனால் மனம் படபடுத்தது. அந்த எதிர்பார்ப்பில் என் எரிச்சலை கூட நான் கொஞ்ச நேரம் மறந்துவிட்டேன். நினைத்தது போலவே டாக்டர் கே அவரது கிளினிக்காக இருந்த பெரிய தகர கொட்டகையில் தான் இருந்தார். அங்கே 4-5 மான்கள் கம்பி கூண்டுக்குள் கிடந்து பதற்றமாக சுற்றி வந்தன. வெளியே ஒரு யானை கொஞ்சம் சோகமாக பேய்கரும்பு குவியலை பீத்து சுருட்டி காலில் தட்டி நிதானமாக தின்று கொண்டிருந்தது. அதன் அருகே ஒரு பெஞ்சில் யானை பாகனொருவன் தூங்கிக் கொண்டிருந்தான். டாக்டர் கே
குந்தி அமர்ந்து மிக கவனமாக எதையோ பிப்பட்டில் அள்ளிக்கொண்டிருந்தார். என்னை கண்டதும் நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்து விட்டு வேலையை தொடர்ந்தார். மாரிமுத்து, டாக்டரையா இருக்கீங்களா? ஆபீசரையாவை செந்துட்டு கடிச்சிடுதுங்க என்றான். அவர் இன்னமோ அவர் பாட்டுக்கு காட்டுக்குள்ளார பூந்துட்டாருங்க. நமக்கு இதெல்லாம் ஒன்றும் ஆவறதில்லைங்க. அவர் புதுசுங்களா? ரொம்ப அரிக்குதுடா மாறினாருங்க. நான் சொன்னேன் நமக்கு அரிக்கிறதில்ல, நீங்கள் வந்து ஆணை டாக்டரை பாருங்க யான்னு. கூட்டியாந்துட்டனுங்க. ஆமாங்க என்றான். அவர் என்னிடம் திரும்பி, அது இந்த காட்டிலே உள்ள ஒரு செடி, ஊரிலே இருக்கிற செந்தட்டியோட இன்னொரு வருஷன். இப்போ உங்களுக்கு வேணுமானா ஆன்டிலர் செட்டிக்கு ஊசி போடலாம், வேணுமானா ஐஸ் தண்ணியில் கழுவிண்டே இருக்கலாம், எப்படியும் ஒரு மணி நேரத்தில் சரியாக போயிடும் என்றபடி பிப்பெட்டை ஒரு சிறிய குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்து மூடிவிட்டு வந்து என் கையையும் இடுப்பையும் பார்த்தார். ஒன்றுமில்லை, ஒரு மணி நேரத்தில் தீவிரம் போயிடும், நாளைக்கு சுத்தமாக சரியாயிடும். சொரிஞ்சிங்களா? ஆமாம் என்றேன். அவர் புன்னகை செய்தார். ஒன்று பண்ணுவோமா? சொரியாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க. அரிக்கும். அந்த அரிப்பை கூர்ந்து கவனியுங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துண்டே இருங்க. உங்கள் மனசு எதுக்காக இப்படி பதறியடிக்குது? எதுக்காக உடனே இதை சரி பண்ணி ஆகணும்னு துடிக்கிறீங்க? எல்லாத்த பற்றியும் யோசிங்க. செஞ்சுடலாமா? ஊசி வேணா போடுறேன், இஃப் யூ இன்சிஸ்ட் என்றார். நான் இல்லை வேணாம், நான் கவனிக்கிறேன் என்றேன். குட் என்ற பின், வாங்க டீ சாப்பிடலாம் என்றார். இந்த மான்களுக்கு என்ன என்றேன். என்னமோ இன்ஃபெக்ஷன், அதான் பிடிச்சு கொண்டார சொல்லிட்டேன். நாலஞ்சு நாளில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் சாம்பிள் எடுத்திருக்கேன், கோயம்புத்தூருக்கு அனுப்பி கல்ச்சர் பண்ணி பார்க்கணும். நீங்கள் தெக்கையா என்றார். ஆமாம், திருநெல்வேலி பக்கம் நான்குநேரி. எங்கள் அம்மாவுக்கு கூட பூர்வீகம் அங்கே தான், நவத்திருப்பதிகளிலேயே ஒன்று. அங்கே உள்ள பெருமாளுக்கு கூட நல்ல பேர். இருங்க, மகர நெடுங்குலை நாதன். நான் திந்திருப்பேரே என்றேன். ஆமாம் போயிருக்கேலா பல தடவை. நல்ல கோயில், எஸ் நல்ல அக்ரஹாரம் ஒன்று இருக்குது, பழமே அதிகம் மாறலை. உட்காருங்கோ. அவர் எனக்கு டீ போட ஆரம்பித்தார். ஸ்டவ்வை பற்ற வைத்து கொண்டே, வழிகளை கவனிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம், அதே மாதிரி தியானம் வேற ஒன்றும் கிடையாது. நாம் யார், நம்ம மனசும் புத்தியும் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது எல்லாத்தையும் வழிகாட்டித்தரும். வழினா என்ன? சாதாரணமாக நாம் இருக்கிறத விட கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிற நிலைமை. ஆனால் பழையபடி சாதாரணமாக ஆகணும்னு நம்ம மனசு போட்டு துடிக்குது, அதான் வழியில் இருக்கிற சிக்கலே. பாதி வழி வழியை கவனிக்க ஆரம்பித்தாலே போயிடும். வெல், டெஃபினெட்லி கடுமையான வழிகள் இருக்குது. மனுஷன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, ஹீ இஸ் ஜஸ்ட் அனதர் அனிமல்னு காட்டுறது அந்த மாதிரி வழிதான். டீயுடன் அமர்ந்து கொண்டார். பால் இல்லாத டீ அத்தனை சுவையாக நான் குடித்ததில்லை. உண்மையிலேயே மனுஷன்தான் இருக்கிறதிலேயே வீக்கான மிருகம். மற்ற மிருகங்கள் எல்லாம் நோயையும் வழியையும் பொறுத்திருக்கிறதுல இருக்கிற கம்பீரத்தை பார்த்தா கண்ணில் தண்ணி வந்துடும். உயிர் போகிற வழி இருந்தாலும் யானை அலராது, துடிக்காது, கண் மட்டும் நல்லா சுருங்கி இருக்கும், உடம்பு அங்கங்கே அதிரும். யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம சர்ஜரி பண்ணலாம், அந்த அளவுக்கு பொறுமையாக ஒத்துக்கிட்டு நிற்கும். என்ன ஒரு பீயிங்! கடவுள் அவரோட நல்ல கிரியேட்டிவ் மூடில் படைச்சிருக்கார். அவர் யானையை பற்றிய பேச்சை எப்படியாவது நாலாவது வரியில் உள்ளே கொண்டு வந்து விடுவார் என பலர் சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். எனக்கு புன்னகை வந்தது. யானை மட்டுமல்ல, சிறுத்தை காட்டெருமை எல்லாமே அப்படித்தான், அவங்களுக்கு தெரியும் என்றார். நான், ஆமாம் பசுவுக்கு பிரசவம் ஆகிறத பார்த்துருக்கேன், கண்ணை மட்டும் உருட்டிக்கிட்டு தலையை தாழ்த்து நின்றுக்கிட்டு இருக்கும். ஆமாம் அவங்களுக்கு தெரியும், அதுவும் வாழ்க்கைதான்னு. மனுஷன்தான் அலறிடுறான், மருந்து எங்க மாத்திரை எங்கேன்னு பறக்கிறான், கைக்கு அகப்பட்டதை தின்னு அடுத்த நோயை வர வச்சிருக்கிறான். மேன் இஸ் எ பேத்தட்டிக் பீயிங். நீங்க வாசிப்பேளா? ஆமாம் என்றேன். யூ ஷுட் ட்ரீட் காந்தி. இந்த ஜெனரேஷனோட சிந்தனைகளை பாதிக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரே திங்கர் அவர்தான். எல்லாத்த பத்தியும் ஒரிஜினலா ஏதாவது சொல்லியிருப்பார் என்றார். என்னோட ஃபேவரட் காந்தியும் அரவிந்தரும் தான், அப்புறம் கைக்கு கிடைக்கிற எல்லாமே என்றபடி டீயை என்னிடம் கொடுத்தார். சற்றின்றி எனக்கு உடல் உலுக்கியது.
டீ கோப்பையை கையில் வைத்துக் கொள்ளவே தோன்றவில்லை. அதன் வெளிப்பக்கம் முழுக்க அழுக்காக இருப்பதைப் போல. ஒரு கணம் கண்களை மூடினால் புழுக்கள் நிலையும் பரப்பு. சீச்சி, இது என்ன நினைப்பு? அவர் டாக்டர், மருந்துகளால் கை கழுவ தெரிந்தவர். மேலும் அவர் அந்த பிண சோதனையை செய்து ஒரு மாதம் ஆக போகிறது. இல்லை, அவரது கை நகங்களின் இடுக்கில் அந்த அழுக்கு இருக்கலாம். என்ன நினைக்கிறேன், என்னாயிற்று எனக்கு? பீங்கானில் இருந்த சிறு கரும்புட்டை கையால் நறிடினேன். அது வாய் நோக்கி கொண்டு செல்லவே முடியவில்லை. அதை அவர் கவனிக்கிறாரா? இது என் மனநோய். இல்லை, அவருக்கு அருவறுப்புகள் இல்லை. ஆகவே சற்று முன்கூட ஏதேனும் மிருகத்தின் நினத்தை நோண்டியிருப்பார். கை கழுவினாரா? ஆம், கழுவினார். ஆனால் சட்டென்று கண்ணை மூடிக்கொண்டு மொத்த டீயையும் வாயில் போட்டு விழுங்கிவிட்டேன். சூட்டில் தொண்டையும் உணவு குழாயும் எரிந்தன. ஓமை என்றார் டாக்டர் கே. ஆறிப்போச்சா? இன்னொன்று போடுறேனே, நானே சூடாத்தான் குடிப்பேன். நீங்கள் எனக்கு மேலே இருக்கீங்க. அந்த டீ எனக்குள் சென்றதும் அது என் நரம்புகளில் படர்ந்ததும் என் உடலெங்கும் இன்னொரு எண்ணம் பரவியது. என்ன அருவறுப்பு? என் உடம்புக்குள் அதே நினம்தான் இருக்கிறது. சளிகள், திரவங்கள், மலம், மூத்திரம், நானும் அதே போலதான். ஆனால் நீங்க அன்னைக்கு மயங்கி விழுந்துட்டீங்க இல்ல? ரார் டாக்டர் கே. ஆமா சார் என்று அவர் மனதை வாசிக்கும் வித்தையை உணர்ந்து வியந்தபடி சொன்னேன். காட்டுக்குள்ள சாகிற ஒவ்வொரு மிருகத்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாகணும்னு நான் 30 வருஷமா போராண்டிட்டு வரேன். எவ்வளவு அழுகின சடலமா இருந்தாலும் பண்ணியாகணும். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. சி, இங்கே பெரிய மிருகங்க சாகிறதுல 1/3 கொலைதான், மனுஷன் பண்ணுறது என்றார். முன்னாடியெல்லாம் தொற்று நோயை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பாதி மிருகங்கள் செத்து அழிஞ்சிரும். நான் மெல்ல, ரொம்ப அழுகி போனா என்றேன். ஏதாவது எவிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. ஐ ரோட் இட். தெரியும் டாக்டர் என்றேன். புழுக்களை பார்த்து பயந்துட்டேன். என்ன என்றார் டாக்டர் கே. புழுக்களை பார்த்தாலே பெருமானவர்களுக்கு பயம். அந்த பயம் எதுக்காகன்னு எப்பவாவது கவனிச்சா அதை தாண்டி போயிடலாம். பயத்தையும் அருவறுப்பையும் சந்தேகத்தையும் திரும்பி நின்று கவனிச்சா போறோம், அப்படியே உதிர்ந்துடும். நீங்க இங்க கருப்பா ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு ஒரு வண்டு இருக்கிறத பார்த்திருப்பேன். உங்க வீட்டுக்குள்ள கூட அது இல்லாம இருக்காது என்றார். ஆமா, அது கூட தான் வாழ்றதே. சோத்துல கூட கிடக்கும், பாத்து எடுத்து போட்டுட்டு சாப்பிடணும். டாக்டர் கே சிரித்து, அந்த வண்டோட புழுதான் நீங்க பார்த்தது. வண்டு பெரிய ஆள், புழு கை குழந்தை. கை குழந்தை மேல என்ன அருவறுப்பு? நான் மேலே பேச முடியாமல் அப்படியே அமர்ந்திருந்தேன். எல்லா புழுவும் கை குழந்தைதான். நடக்க முடியாது, பறக்க முடியாது, அது பாட்டுக்கு தவழ்ந்துண்டு இருக்கிறது. அதுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், சாப்பிட்றது. தின்னுண்டே இருக்கும். சின்ன பிள்ளைங்கள் கூட அப்படித்தான். ஒரு கை குழந்தை சாப்பிட்ற சாப்பாட்டை அதோட எடையோட கம்பேர் பண்ணினா நீங்கள் தினம் 30 லிட்டர் பால் குடிக்கணும் என்றார் டாக்டர் கே. அதுக்கு அப்படி ஆர்டர். சட்டுப்புட்டுன்னு அகப்படுறதை தின்னு பெருசாகிற வழியப்பாருன்னு புன்னகைத்து, கிறுக்கு ஃபிலாசபின்னு தோன்றதா? இல்லை என்றேன். வெல் என்று முழுக்க அவரிடம் பேசிக்கொண்டிருந்தேன். அவரை போன்ற உரையாடல் நிபுணர் ஒருவரை நான் பார்த்ததே இல்லை. வேடிக்கை, தத்துவம், இலக்கியம், அறிவியல் என்று அவரது பேச்சு தாவிக்கொண்டே இருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் போல காரில் இருந்து ஹெலிகாப்டருக்கு தாவி பறந்து ரோட்டில் குதித்து கரையில் ஏறி பைக்கில் ஆரோகணித்து விரைவது போல எனக்கு பிரம்ம எழும். அன்று முதல் வாரத்தில் 3 நாட்களாவது அவரை பார்க்க செல்வேன். புத்தகங்கள் கொடுப்பார், புத்தகங்களை பற்றி விவாதிப்பார். அவருடன் சேர்ந்து மிருகங்களை நானும் பழகிக்கொண்டேன். கும்கி யானையின் காலில் மிதித்து ஏறி மத்தகத்தில் அமர்ந்து காட்டு மரங்களின் கிளையுடனாக சென்றேன். ஆள் மேலே ஏறியதும் தன் உயரத்தை அந்த ஆளின் உயரத்துக்கு சேர்த்து கணக்கிட்டுக் கொள்ளும் யானையின் நுட்பத்தை ஒவ்வொரு முறையும் பிரமிக்காமல் இருக்க முடியவில்லை. டாக்டர் கே கரடி ஒன்றுக்கு காலில் கட்டு போட்ட போது அந்த கால்களை பற்றி கொண்டேன். மான்களின் சாணிகளை பாலித்தீன் பைகளில் சேகரித்து சாம்பிளுக்கு கொண்டு வந்தேன். ஒரே மாதத்தில் புழுக்கள் பூச்சிகளின் கை குழந்தைகள் என்று காண என் கண்ணும் பழகிவிட்டது. குண்டு குண்டாக, மென்மையாக,
புசு புசு வென்று ஆவேசமாக தின்று கொண்டு நெளிந்து கொண்டிருக்கும் புழுக்களில் தெரியும் உயிரின் ஆவேசத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது மனம் மலைப்புறம். வெண்ணிறமான தளல் துளிகளா அவை? அறிய முடியாத மகத்துவம் ஒன்றால் அணுவிடை வெளி மிச்சமில்லாமல் நிறைக்கப்பட்டது இப்பிரபஞ்சம் என்று அப்போது தோன்றி புல்லரித்து விடும். உன் என்ற ஒற்றை ஆணை மட்டுமே கொண்ட உயிர். அந்த துளிக்கு உள்ளே இருக்கின்ற சிறகுகள் முட்டைகள் ஒவ்வொரு கணமும் உருவாகும். ஆபத்துகளை வென்று மேலெழுந்து அழியாமல் வாழும் கற்பனை கெட்டாத கூட்டு பிரக்னை. பூச்சிகளுடன் மனிதன் மோதக்கூடாது என்று டாக்டர் கே சொல்வார். மனிதன் செய்யும் பெரிய பிழை என்னவென்றால் பூச்சிகளை அவன் தனித்தனியாக பார்த்து தன்னிடம் ஒப்பிட்டு கொள்கிறான். பூச்சிகள் ஒட்டுமொத்தமான அறிவையும் உணர்வும் கொண்டவை. கோடானு கோடு பூச்சிகள் நாள்தோறும் புதுப்பித்து கொண்டே இருக்கும். மாபெரும் திரள் அது. அப்படி பார்த்தால் அவை மனித திரளை விட பல் மடங்கு பெரியவை. மனிதனின் பூச்சிக்கொல்லியுடன் மோதுவது தனி பூச்சி அல்ல, ஒரு பூச்சி பெருவெளி. அவற்றின் சாரமாக உள்ள அதி பிரம்மாண்டமான பூச்சி மனம் அது அந்த பூச்சிக்கொல்லியை சில மாதங்களில் சாதாரணமாக வென்று செல்லும். ஒரு வெண்புழுவை கையில் எடுத்து கொள்வேன். அது நெளிந்து நெளிந்து மென்மையாக மேலேறும்போது கையில் ஒரு கை குழந்தையை எடுத்துக்கொள்ளும் அதே முரண்பட்ட மன எழுச்சி உருவாகும். மிக மென்மையான மிக எளிய ஒரு உயிர், ஆனால் முடிவற்ற சாத்தியங்களும் மகத்தான ஆற்றலும் உள்ளே உறங்குவது. அதி பிரம்மாண்டமான ஒன்றின் பிரதிநிதி. சில சமயம் புழுவை உதட்டருகே கொண்டு வந்து அதன் கண்களை பார்ப்பேன். உணவை தவிர எதையுமே பார்க்க தேவையற்ற கண்கள், ஆனால் அதற்கு என்னை தெரியும் என்று தோன்றும். அது ஒரு சிறிய மின்னணுக்கண். அதன் வழியாக பூச்சி பிரிவிலே என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி புன்னகை செய்வேன். ஆம், ஒருவேளை நீ என்னையும் தின்று வளரக்கூடும். பரவாயில்லை, மண் மீது நானும் நீயும் ஒன்றுதான். செல்லக்குட்டி பூக்குட்டி என்று கொஞ்ச வேண்டும் போல் இருக்கும்.